தமிழ்நாட்டை நெருங்கி வரும் அடுத்த ஆபத்து என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை அப்படிங்கிறது நமக்கு காணப்படும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள் ஏதாவது பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வரக்கூடிய 3-4 தினங்களுக்கு பெருமளவு நமக்கு எல்லா மாவட்டத்திலும் வறண்ட வானிலை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எப்போதான் நமக்கு வந்து மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அதற்குமே நம்ம தேதிகள் சொல்கிறோம். மறக்காமல் நண்பர்களே, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். பிப்ரவரி 13 மற்றும் 14 இந்த 2 தேதியும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மிதமான மழை தொடரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற கடலோர பகுதிகள், டெல்டா கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை என்பது சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். அப்போ நிறைய பகுதிகளில் நமக்கு வந்து கனமழை வராவிட்டாலும் ஒரு சில பகுதிகளில் பகுதியாக மிதமான மழை என்பது பிப்ரவரி 13 மற்றும் 14 எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பகல் நேர வெப்பநிலை நிச்சயமாக நமக்கு வந்து தீவிரமாக போகுது. ஈரோடு மாவட்டங்கள், குறிப்பாக ஈரோடு, சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகளில் அதிகாலையில் பனிப்பொழிவு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிப்ரவரி 15 அப்புறம் தமிழ்நாட்டில், அதிலும் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை, பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பிப்ரவரி 15 பிறகு உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகும். அதாவது நமக்கு இந்த இப்போவே நமக்கு உள் மாவட்டத்தில் எடுத்து பார்த்தோன்னா 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்தாச்சு கிட்டத்தட்ட. ஈரோடு மாவட்டங்களும் அவ்வளோ வெயில் வந்து ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. மார்ச் மாதங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த கடும் வெப்பம் அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகும். பாருங்கள், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடில் 38.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலேயே ஈரோடு மாவட்டத்தில் தான் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இது கடந்த நாட்களை விட இப்போது ரொம்ப தீவிரமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்க நம்ம பார்க்குறோம். அதே போல் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தில் 14 டிகிரி செல்சியஸ் பொறுத்தவரை பதிவாகியிருக்கிறது. ஆகவே நமக்கு அதிக அளவு நமக்கு பனிப்பொழிவும் ஒரு பக்கம் உள் மாவட்டத்தில் தீவிரமாக இருந்தாலும், அதே சமயத்தில் நமக்கு வெப்பநிலை பகல் நேரங்களில் கடும் வெப்பம் அப்படிங்கிறதும் ஈரோடு மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறது. நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகளில் கொடுக்கப்பட்டு வருகிறது.